இந்த சிகிச்சையில கஷ்டமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம ஈஸியா நோய் குணமாயிருமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி எல்லாம் ஆகாது, கஷ்டப்பட்டு தான் குணமாகும். எப்படின்னா ஒவ்வொரு தடவை காய்ச்சல் வரும்போது மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு அமைக்க அமைக்க வச்சிருக்கிறீங்கல்ல, இந்த டெக்னிக்கலா ஃபாலோ பண்ண என்ன ஆகும், எத்தனை வருஷமா ஒரு தடவை காய்ச்சல் வந்து ரெண்டு நாள் படுக்கணும். வாழ்க்கையில இது வரைக்கும் 20 தடவை காய்ச்சல் வந்திருக்குமா? அப்ப 40 நாள் படுத்தாதான் குணமாகுமா? படுத்தா குணப்படுத்த முடியும். நம்ம டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணீங்கன்னு என்ன தெரியுமா ஆகும், கண்ணு திடீர்னு தண்ணி வரும், ஏன்னு தெரியாது. அப்ப என்ன அர்த்தம், கண்ணு குணமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம், திடீர்னு சளியா வரும். 10 நாளைக்கு சிந்திக்கிட்டே இருப்பீங்க, வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், உடம்புக்கு சளி எல்லாம் உடம்புக்கு வெளியே வீசிட்டு இருக்கு அர்த்தம், அதுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடாது. திடீர்னு டயர்டா இருக்கும், 10 நாளைக்கு படுத்து தூங்கிட்டே இருப்பீங்க. என்னது ஒழுங்கா இருந்தோ, இது சொல்ற மாதிரி சாப்பிட்டு டயர்டாயிருச்சு என்ன, தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமா தூக்கம் எல்லாம் வந்திருப்பீங்க, அந்த தூக்கத்துல டேலி பண்ணுது, 10 நாள் அப்படிதான் இருக்கும். திடீர்னு கமகமான பசிக்கும், ஏன் பசிக்குது எதுக்கு பசிக்குதுன்னு தெரியாது, பேய் மாதிரி திம்பீங்க, எவ்வளவு சாப்பிட்டாலும் ஜீர்ணமாயிரும். அப்ப என்ன அர்த்தம், மண் சக்தி உறுப்புகள்லாம் வேலை செஞ்சு சாப்பாடு கேட்டிருக்குன்னு அர்த்தம், அது தீந்து முடிச்சுன்னு பசி எடுக்காது, கபகமான தண்ணி தாங்க எடுக்கும். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் கொடுத்தாலும் 10 குடிங்க, கடைசி எழுதிகளை வரும், ஒரு காய்ச்சல் வரும், இந்த காய்ச்சல் தான் கிளைமேக்ஸ். இந்த டெக்னிக்கெல்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா கிளைமேக்ஸ் வந்துட்டீங்கன்னு அர்த்தம், காய்ச்சல் இன்னும் வரலன்னா இன்னும் சரியா ஃபாலோ பண்ணல, கிளைமேக்ஸ் போகலன்னு அர்த்தம். இவ்வளோ கிளைமேக்ஸே காய்ச்சல் தான், 5 நாள் 4 நாள் படுத்து படுக்கையா போட்டுரும். எந்த ஒரு மருந்து மாதிரி சாப்பிடாம பசி எடுத்தா கஞ்சி, தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சிட்டு கம்பளி போத்தி பேசாம படுத்து உடம்பு உனக்கு அறிவு இருக்கு, இத்தனை வருஷமா நான் சேர்த்தி வச்ச நோயை குணப்படுத்துன்னு சொல்லி விட்டுட்டு 4 நாள் படுத்து எந்திரிச்சு பாருங்க, வாழ்க்கையில 24 மணி நேரமும் ஒரே எனர்ஜியா இருக்கும். சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி இருக்கும், சாப்பிட்டாட்டி ஒரே மாதிரி இருக்கும், 10 மணி நேரம் பேசினாலும் ஒரே மாதிரி இருக்கும், பேசாட்டி ஒரே மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போனோம்னா காய்ச்சல் வரும், காய்ச்சல் வரும்போது படுங்க, அப்பதான் குணமாகும். அதனால இந்த மருத்துவம் களைச்சு போட்டுதான் குணப்படுத்தும். கொழுப்பு கட்டி இருக்குன்னா இவ்வளவு இருக்கும், ஒரு இஞ்சு மேல போய் தான் கீழே வரும், பயப்படாதீங்க, மேல போய் கீழே வந்துடும். அந்த மாதிரி வெயிட் இருக்கும், கடகடன்னு கம்மியாகும், அப்புறம் அதிகமாகும். இந்த மாதிரி எல்லாமே என்னமோ போட்டு குழப்பம் ஆக மொத்தம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எது நடந்தாலும் உடம்பு உனக்கு புத்தி இருக்குது, நீ என்னமோ என்ன சரி பண்ற, நான் ஒன்று அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக குழப்பம்.